அனைவருக்கும் வணக்கம். 2022 வருடத்துல அக்டோபர் மாதத்துல சூரிய கிரகணம் எப்ப நிகழுது அப்படிங்கிற தகவலை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த சூரிய கிரகணம் எப்ப நிகழுது அப்படின்னா, குறிப்பா சொல்ல போனா தீபாவளிக்கு மறுநாள் வந்து நிகழவிருக்கு. அதாவது 2022 வருடத்துல அக்டோபர் மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த சூரிய கிரகணத்தன்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலோட கதவுகள் எந்தெந்த நேரங்களில் மூடப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 2022 வருடத்தில் அக்டோபர் மாதம் 25 தேதி தீபாவளிக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் 8 தேதி மாலை 5:11 மணியில் இருந்து மாலை 6:27 மணி வரை சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது. அதனால் அக்டோபர் மாதம் 25 தேதி சுமார் 9 மணி நேரத்திற்கு முன்னதாகவே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கதவுகள் வந்து காலை 8:11 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் மூடப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபர் மாதம் 25 தேதி அன்னைக்கு காலையில் சுமார் 8 மணியிலிருந்து மாலை 7:30 மணி வரைக்குமே கதவுகள் மூடப்பட்டிருக்கும். இதனால் அன்று கோவிலில் வந்து பிரேக் தரிசனம், ஸ்ரீவாணி, ரூபாய் 300 தரிசனம், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளுடன் வரக்கூடிய பெற்றோருக்கான தரிசனம், பாதுகாப்பு பணியாளர்களுக்கான தரிசனம், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தரிசனம், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபாலங்கார சேவை ஆகிய சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்று இலவச தரிசனத்தில் செல்லக்கூடிய சாதாரண பக்தர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற தகவலையும் கோவில் சார்பாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். 2022 வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் 24 தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு தீபாவளி, அதற்கு மறுநாள் 25 தேதி செவ்வாய்க்கிழமை, ஐப்பசி மாதம் 8 தேதி அன்று சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணத்தை தொடர்ந்து, அதாவது அக்டோபர் மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலோட கதவுகள் எந்த நேரங்களில் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம அடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.